Hey guys, welcome back to our channel. This is M.snehajishnu. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வ்ளாக் போடுறேன். இந்த வ்ளாக் வந்து நான் எப்பயோ எடுத்து வச்சது, ஏப்ரல் மந்த் எடுத்து வச்சது. நிறைய வ்ளாக்ஸ் இருக்கானே, எதுவுமே அப்லோடே பண்ண முடில. இன்னிலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா வ்ளாக்ஸையும் நான் 1 மந்த்க்குள்ளே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். இது என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 1 டே வ்ளாக் ப்ளஸ் என்னோடய 5th விருந்து வச்ச வ்ளாக் தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுற போகிறேன். நான் மார்னிங் எழுந்தோடனே குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். புட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எஸ்டர்டே வந்து துணி துவச்சிருந்தேன், நிறைய துணி இருந்தது, அதை எல்லாமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த துணி மடிக்கிறதுனாலே சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே வந்ததுலேருந்து கரண்டி அன்னைக்கு துவைச்சதை மடித்து வச்சிடணும்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டேன். ஜிஷ்ணுவோட அக்கா பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து சைட் பை சைட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதை காப்பாற்றணும், அங்கால் அம்மா காப்பாற்றணும், அங்கால் அம்மா. ஜிஷ்ணு சார் அன்னைக்கு வந்து ஜாலியாக இருந்தார், பிரியாணி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கூட அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே இருந்தேன். எஸ்டர்டே வந்து விஷுக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் கையில் தான் எப்போவுமே நான் வாஷ் பண்ணுவேன், வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸும் சேர்த்து வச்சுருக்கான் இந்த பையன். இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் இப்போ நான் வாஷ் பண்ணுவேன், வாங்க போய் வாஷ் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2 டீஷர்ட் மாற்றிடுவார். 5 மினிட்ஸ் போட்டு அப்படியே தூக்கி கையில் போட்டுருவார். எப்போவுமே ஒயிட் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா கலந்து போடாதீங்க, தனியாக வாஷ் பண்ணுங்கள், அதான் சேஃப்டி. ஒன்றா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது சாயெல்லாம் ஒட்டிக்கும். இது வந்து புது ட்ரெஸ்னால நான் தனியாக போட்டு வாஷ் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் ஜிஷ்ணுவோ மாமாவோ பிரியாணி வாங்கிட்டு வர போயிட்டாங்க. வீட்டில் தான் எங்கள் மாமா வந்து குக் பண்ண சொன்னாங்க, ஆனால் ஜிஷ்ணு தான் எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி SS பிரியாணியில் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணி, சிக்கன் 65, தந்தூரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு விருந்து இலையில சாப்பிட்றோம், ஈவினிங் போல கிளம்பி கடைக்கு போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கல்யாண பட்டு புடவை ட்ரை வாஷ் கொடுக்க போயிருந்தேன். முந்தானியில் தேங்காய் கட்டி எல்லோ எல்லோவாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை வாஷ்க்கல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரை வாஷ் பண்ண முடியாது, பட்டு புடவை டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு ஜிஷ்ணு ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருந்தார். இன்றைக்கி என்னோடய விருந்து வ்ளாக் இப்படி தான் போச்சு. என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் டக்கு டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. பாய்.